வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. குருநானக் தேவ்ஜியின் 550வது பிறந்த நாள் 12ஆம் தேதி கோவையில் கொண்டாடப்படுகிறது. குருத்வாரா சபா சார்பில் குருநானக் தேவ்ஜியின் 550வது பிறந்த நாள் விழா கோவையில் வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து சங்கத்தின் தலைவர் இக்பால் சிங், துணைத்தலைவர் குருப்ரீத் சிங், செயலாளர் ஷேர் சிங் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசியவர்கள், குருநானக் தேவ்ஜி சீக்கிய மதத்தின் முதலாவது குரு. இவர் கடந்த 1469ஆம் ஆண்டு பிறந்தார். இவரது 550வது பிறந்த நாள் உலகம் முழுவதும் உள்ள சீக்கிய மக்களால் வரும் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு கோவை குருத்வாரா சபா சார்பில் இவரது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாட திட்டமிட்டுள்ளோம். அதன்படி வரும் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ஒவ்வொரு வீடுகளிலும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பஜனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி காலை வரை தொடர்ந்து 48 மணி நேரம் குருநானக் தேவ்ஜியின் புனித நூலை தொடர்ந்து படிக்க உள்ளோம். இதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி மதியம் 2:30 மணியளவில் புரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகம் அருகே உள்ள விவிசி லே அவுட் பகுதியில் உள்ள குருத்வாரா சபாவிலிருந்து கிழக்கு சம்பந்தம் ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு வழியாக ஊர்வலம் சென்று மீண்டும் சபாவில் இந்த ஊர்வலம் நிறைவடைகிறது. இந்த ஊர்வலத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கின்றனர். சுமார் 500 முதல் 600 பேர் ஊர்வலத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். இதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். குட் மார்னிங்க, நான் வந்து குல்ப்ரீத் சிங், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் குருத்வாரா சிங் சபா. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாயஸ் ஒகேஷனுங்க. நாங்கள் 550th பர்த்டே ஆஃப் அவர் ஃபவுண்டர் குருநானக் தேவ்ஜி 12வது நவம்பர் கோயம்புத்தூரில் கொண்டாடுறோங்க. இந்த கொண்டாட வந்து ஒரு 1 வீக் ஃபுல்லாக போகுங்க. நவம்பர் 6th ஆரம்பித்து நவம்பர் 12th வரைக்கும் இது போகுங்க. நவம்பர் 10ஆம் தேதி வந்து நம்ம குரு கிரந்த் சாஹிப், நம்ம லிவிங் காட் வந்து ரிசைட்டேஷன் ஆரம்பிப்போம். 48 hours கண்டினியூஸ் ரிசைட்டேஷன் நவம்பர் 10th மார்னிங் ஆரம்பித்து நவம்பர் 12th மார்னிங் முடிக்கிறோம். நவம்பர் 10ஆம் தேதி வந்து ஒரு ப்ரொசிஷன் வச்சுருக்கோங்க, நகர் கீர்த்தன் சொல்லுவாங்க. அதை அந்த நகர் கீர்த்தன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு 500 வந்து 600 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பஞ்சாப்லேருந்து ஒரு பேக் பைப்பர் பேண்டுங்க, அதே மாதிரி குரு கிரந்த் சாஹிப் வந்து ஒரு வண்டியில் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி கொண்டு போதும். இன்னொரு வண்டியில் வந்து பஞ்சாப்லேருந்து நம்ம சில பூஜாரி வராங்க, அவங்க வந்து பஜன் பாடுவாங்க அது அந்த அந்த ப்ரொசஷனில். அதே ப்ரொசஷனில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற நிறையா அதுதான் கம்யூனிட்டிஸ், கர்நாடகா அசோசியேஷன், பங்காளி அசோசியேஷன், மராட்டி அசோசியேஷன், சிந்தி அசோசியேஷன், பஞ்சாபி அசோசியேஷன், பாக்கி எல்லா அசோசியேஷனை வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து குருத்வாரா சிங் சபா வந்து 2:30 மத்தியானம் ஆரம்பித்து ஒரு 5:30 வந்து முடிச்சிடுவாங்க இந்த ஈவெண்ட்டை. கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 kilometers இந்த ஈவெண்ட் நடக்கும். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து இந்த சேலம், திருப்பூர், ஈரோடு, ஊட்டி, குன்னூர், கொச்சின் எல்லா அசோசியேஷன் எல்லா மெம்பர்ஸை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி அவங்களும் வந்து இந்த ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. இப்போ இந்த ஒரு வாரம் ஈவெண்ட்னால் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துக்கு 1000 பேருக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற பிளான் இருக்குங்க. நவம்பர் 12th வந்து குரு கிரந்த் சாஹிப்போட 48 hours ரிசைட்டேஷன் முடித்தவுடனே 3 மணி வரைக்கும் வந்து பஜன்ஸ் நடக்கும். கோயில் பூஜா ஃபுல் டே வந்து பூஜை போயிட்டு இருக்கோம். பூஜை முடித்தவுடனே குருக்கா லங்கர், தட் இஸ் அன்னதானம் சொல்லலாம், குருக்கா லங்கர் சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 500 to 800 பேர் வரைக்கும் அந்த லங்கர் வந்து வந்து சாப்பிடுவாங்க. இந்த ஈவெண்ட் வந்து 6th to 9th வந்து இங்கே என்ன பண்ணுவோம்னா, இப்போ நிறையா நம்ம கிட்டத்தட்ட 50 ஃபேமிலி இருக்கும். ஒரு நாளில் வந்து ஒரு 2 ஃபேமிலி வந்து எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. மார்னிங் 5:30 வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு பஜன் மாதிரி பாடி பூஜை பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து கோயிலில் வந்து பூஜை முடித்து ஒரு 9 மணிக்கு அந்த ஈவெண்ட் வந்து 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் அந்த ஈவெண்ட் நடக்கும்.